ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குண்டு சேனல் புரோட்டாவும் சொல்லாவும். ரீசெண்டாக வந்து நிறைய பசங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து பேசும்போது தான் தெரிஞ்சு, தன்னோட லைஃப்பை பற்றி கவலைப்படுறவனை விட தன்னோட ஹேரை பற்றி கவலைப்படுறவங்க தான் இப்போ வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ எவனை பார்த்தாலும் டே என்னடா இவ்வளோ முடி கொட்டுது, ஸோ ஹேரில் வந்து டென்சிட்டியே இல்லைடா, கல்யாணம் வரைக்கும் முடி தாங்குமா தாங்காதானே தெரிலடா. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு நாள் பூராலாம் இதை பற்றிலாம் உட்காந்து யோசிச்சுட்டேலாம் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ஹேர் டென்சிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ வந்து அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஹேருக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும், ஒரு நாள் பூரா நான் கவலைப்பட்டுகிட்டே இருக்கேன்றத விட ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து கேர் பண்ணிங்கனா போதும், உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேருந்து நிறைய டிப்ஸ் பார்த்துருப்பீங்க, என் சேனல்லே பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும். நாள் பூரா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு விசிபிளான ரிசல்ட்டே பார்க்க முடியும், ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ஸ்டாப் பண்ணும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஒரு 5 டிப் மட்டும் சொல்கிறேன். அந்த 5 டிப்பை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆகி ஹேர் ரீக்ரோத் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிப் ப்ரோட்டீன். ஸோ வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, ஹேர் நல்லா கொட்டாமல் இருக்கணும்னா வெளியே தான் அதிகமாக கேர் பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட்டு கேர் வந்து இன்டர்னலாக தான் இருக்கணும். உங்கள் ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸோ இது விட்டமின்ஸ் எல்லாமே போய் கிடைக்கணும். ஸோ அதனால் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பாடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹேருக்கு போய் ப்ரோட்டீன் வந்து கொடுத்துறது. மொதல் வந்து எசென்சியல் ஆர்கன்ஸ்லாம் நம்ம பாடியில் நிறையா இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்ஸ்க்கெலாம் கொடுத்தது போக மிச்சம் மீது ஏதாச்சும் இருந்தால் தான் அதை வந்து ஹேருக்கு போய் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் டெய்லி இன்டேக்லேயே ஒரு 30 கிராம் 40 கிராம் தான் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோ ஒரு விசிபிளான சேஞ்சே பார்க்க முடியாது. ஸோ ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் அது வளரும் தான், ஆனால் உரம் போட்டால் அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வெயிட் இன்ட்டு 1 கிராம் ப்ரோட்டீன் ஆர் 1.5 கிராம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் 70 கேஜி இருக்கீங்கன்னா 70 கிராம் டு 105 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுட் இன்டேக்கில் வந்து மெயினாக வந்து கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒரு விசிபிளான ரிசல்ட்டே பார்க்க முடியும். நோ டிப் நம்பர் 2, ஹீட். ஸோ ஹீட்டுக்கும் ஹேருக்கும் வந்து செட்டே ஆகாது. நீங்கள் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம டெய்லி ருட்டீனில் வந்து எவ்வளோ வந்து ஹீட்டை வந்து நம்ம ஹேர் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ டெய்லி காலையில் வந்து ஹீட்டான ப்ளோ ட்ரையர் வச்சு ஹாட் ஏரில் வச்சு நல்லா ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேரை வந்து அயன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெயிலே திரியிறது, தென் சுடுதண்ணியில் குளிக்கிறது. ஸோ இவ்வளோ ஹீட்டை வந்து முடியால் வந்து தாங்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து முடி கொட்ட தான் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெய்லி ருட்டீன்ஸில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஹீட்டை வந்து ஹேரில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டெய்லி ருட்டீன்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு தலை வந்து கரகரகரன்னு தொட்டுவாங்க, அப்படியே முடியெல்லாம் உடஞ்சி போயிடும். தென் அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி பார்த்துட்டு நிறைய பேர் குளிச்சுட்டு வந்து சீவிர பழக்கம் இருக்கும். ஸோ இப்படி பண்ணாலுமே ஹேர் வந்து பிரேக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரும்போது தான் தெரியும், அந்த பாத்ரூம் அந்த தண்ணி போகிற ஹோட்டல்லாம் அவ்வளோ முடி வந்து தேங்கியிருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணாலே ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நோ டிப் நம்பர் 3, ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் என்னடா சம்மந்தம்னு ஒரு சிலருக்கு தோணும், ஒரு சிலர் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நீ எக்ஸாம் டைமாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ராப்ளம், ரொம்ப டிப்ரெஷனாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைத்தில் மட்டும் அளவுக்கு அதிகமாக வந்து ஹேர் ஃபால் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பாடியில் வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, பாடியில் வந்து டிஹெச்டினா டைஹைட்ரேட் டெஸ்டோஸ்டரோன், ஸோ இதை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பூஸ்ட் பண்ண வச்சிடும். ஸோ அது வந்து பூஸ்ட் ஆகுறதுனால அது வந்து ஹேர் ஃபால் சைக்கிள் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் பண்ணும், ஹேர் ரீக்ரோத் சைக்கிளை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே அது அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோக்கு எவ்வளோ ஹேர் ஃபாலுமே அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து நேச்சுரலாகவே நீங்கள் வந்து அதை வந்து குறைக்கலாம், எப்படின்னா எக்ஸசைஸ், மெடிடேஷன். ஸோ இந்த வழி இருக்குது. இல்லை இப்போ நான் ஆர்டிஃபிஷியலாக ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஹேர் ஃபாலில் வந்து டிஹெச்டி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எனக்குமே லைஃப்பில் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதனால் நானுமே ஹேர் கேருக்கு வந்து சில ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சதாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, நான் வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு என்னென்னா டிஹெச்டி பிளாக்கிங் ஷாம்பு. ஸோ மேன் மேட்டர்ஸ்லேருந்து இதுக்குன்னே தனியாகவே டிஹெச்டி பிளாக்கிங் ஷாம்புனே விட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் வந்து 2-in-1 தான். ஸோ இது வந்து உங்கள் ஹேர் ஃபாலையுமே ஸ்டாப் பண்ணும், அட் த சேம் டைம் வந்து உங்கள் ஹேரை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கல்ப் வந்து கிளியர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நல்லா நரேஷிங்காகவும் வச்சுருக்கும். தென் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டிஹெச்டி தான் மெயினான ரீசன். ஸோ அதையே இது பிளாக் பண்ணுறதுனால உங்கள்கிட்ட வந்து ஹேர் ஃபால் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ இதில் வந்து ஷாம்பில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து மெயினாக வந்து டிஹெச்டியை பிளாக் பண்ணுறதுக்காகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹேர் லாஸ் ஆச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்புறம் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாமே, நீங்களே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு சிலருக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் நீங்கள் வந்து மேன் மேட்டர்ஸ்லேயே ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள், அது வந்து டேண்ட்ரஃப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் அதை ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்து சர்ச் பண்ணல, அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
ஸோ அதுக்கு மெயின் காரணம்னா இதில் வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இருக்கும், அது வந்து கீட்டகோனசோல் அப்படின்ற ஒரு பேர். ஸோ அது வந்து கிளினிக்கலி ப்ரூவன் ஆயிருக்கு. ஸோ வந்து டேண்ட்ரஃப் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேன் மேட்டர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ஹேர்லேயோ ஸ்கின்லேயோ இல்லாட்டி வெயிட்லெஸ்ஸோ சம்திங். ஸோ இந்த மாதிரி எதில் டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து மேன் மேட்டர்ஸில் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆன்லைனில். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், ப்ராடக்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கூப்பன் கோடும் கொடுக்குறேன், அந்த கூப்பன் கோடு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தனியாக வந்து ஆஃபருமே இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 4, ஸோ வந்து குவாலிட்டியான ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் டக்குன்னு வந்து சரி ஒரு 5 ரூபாய்க்கு ஹேர் ஜெல் வாங்கிட்டு டக்குனு வந்து காலேஜில் நெக்ஸ்ட் டைலாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அன்னைக்கு பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ வந்து ஹேர் ஜெல் வந்து அதோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணும், ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதோட வேலையை கரெக்டாக பண்ணும், வேலையை கட்ட ஆரம்பிச்சிடும். என்னன்னா அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்கும், என்னடா அது இப்படி கொட்டுது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ அவசரப்பட்டு யூஸ் பண்ணுறமே அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ வந்து அதனால் தயவு செஞ்சு ஒரு மட்டமாக ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் ஹேரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஸோ ஹேருக்குன்னு வரப்போ கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே முக்கியம். நோ லாஸ்ட் டிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப். ஸோ நீங்கள் வந்து இந்த 4 டிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலுமே இந்த 5வது டிப்பையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அது வந்து உங்கள் ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே நல்லாவே ஹேர் ஃபால் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ இது என்னென்னா பிளட் சர்க்குலேஷன். ஸோ வந்து உங்கள் ஹேருக்கு வந்து ஸோ அந்த ப்ரோட்டீன் போகணும் அப்படின்னா அங்கே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி வந்து ஹெட் மசாஜ் பண்ணலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸோ நைட் டைமோ ஸோ சம்திங் வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் டைமோ. ஸோ ஹேர் ஆயில் நார்மலாக நீங்கள் அதுக்குன்னு ஸ்பெஷலான ஆயில் கூட யூஸ் பண்ணுவேன்னா நார்மலாக இருந்த நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயவே ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லா ஹேருக்குமே ஸோ வந்து ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக போய் சேரும், அதனால் ஹேர் ஃபால் வந்து ஆகாது. ஸோ வேறு எந்த வழியிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் இது ரெண்டுமே ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுவே எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டு மட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மசாஜ் வந்து டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஹேருக்கு வந்து நல்லாவே போகும், ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ஸ்டாப் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கண்டென்ட் முடிஞ்சு. ஸோ ஹேர் ஃபால் கண்டென்ட் பண்ணியிருக்கோம், நம்ம கண்டென்ட் வந்து நகரவே நகராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினச்சா அதை வந்து நகர்த்த வைக்கலாம். அது எப்படின்னா சிம்பிளாக வந்து அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டிங்க அப்படின்னா ஸோ யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே சஜஷனில் போய் இந்த அதை பாரு 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 பாருன்னு சொல்லி எல்லாருக்குமே புஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ பிஎஸ் ஃபேமிலி, ஸோ நம்ம நினச்சா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும், ஸோ நீங்கள் நினச்சா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் கூட பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ இதோட பெட்டரான டாப்பிக்கோட சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.